வணக்கம். நான் இந்த ஸ்ரீலங்கா செஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். முதலில் என்னுடைய வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணின அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள். இன்றைக்கு அழகான சுவையான ஒரு சிக்கன் கொத்து ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் கொத்து ரொட்டி, இதை வந்து நான் வந்து கொத்து ரொட்டி செய்கிறதுண்டா இந்த பீச் ரொட்டின்னு சொல்கிறத வெட்டிட்டேன் முழுசாக வச்சுருக்கேன். முதல்ல இங்கே பாருங்க இப்படி இருக்கும் மெல்லிசா. மெட்டை ரொட்டி வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இதை எப்போதும் வெட்டேக்க இப்படி ரெண்டாக மடிச்சிட்டு இப்படி இப்படி வெட்டினா வெட்டிட்டு மூண்டாக்கி விட்டால் சரி. இப்படி அதாவது வந்து நான் சட்டியில் தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். அப்போ சட்டியில் செய்யக்க கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் அது நல்லதாக இருக்கும். இது வந்து இப்படியும் வெட்டலாம், ஆனால் நான் வந்து இப்படி தான் வெட்டியிருக்கிறேன். கொத்து ரொட்டி இதில் கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்குது. இதை விட இது வெங்காயம், இது தேவையான அளவு தான் நான் செய்யக்கு எடுக்க போகிறேன், விழாம் எடுக்க மாட்டேன். அது மாதிரி இது பச்சை மிளகாய் சின்னனாக வெட்டி இருக்கு. இது ரம்பையில் ரம்பை அண்டு சொல்கிறது தெரியும் எல்லாருக்கும். இந்த மூண்டும் அதாவது இது லீக்ஸ், இது கேரட், இது தக்காளி பழம், இந்த மூண்டும் இருந்தால் விரும்பினால் போடலாம், அது கட்டாயம் மட்டும் இல்லை. என்னிட இருக்கிறபடியாக நான் அதை போட்டு செய்து காட்ட போகிறேன். அதை விட மூண்டு முட்டை எடுத்திருக்கிறேன். மூண்டு முட்டை, மற்றது சிக்கன் கறி. சிக்கன் கறி எடுத்து வச்சிருக்கு, அதுவும் தேவையான அளவு சேர்ப்போம். இது வந்து முள்ளோட சமைச்ச கோழி, எப்போதும் கொத்து ரொட்டிக்கு முள்ளோட சமைச்சு எடுக்கணும். அப்படி அந்த முள்ளோட சமைச்சிட்டு சட்டியில் செய்யக்கில் அந்த முள்ளுகளெல்லாம் உடைஞ்சி வராது. என்னபடியாக நான் அதை அப்படியே முழுசாக வச்சிருக்கிறேன் சில முள்ளுகளை. இங்கே நீங்கள் பார்க்கலாம், சின்னனா ஒட்டித்தான் சமைக்கிறது, அப்போ அப்படியே வச்சிருக்கிறேன். இதே இது நீங்கள் கல்லில் போட்டு கொத்தி எடுக்கணும், கல்லிருந்து கல்லில் கொத்த போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இந்த சதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எலும்புகளை வீசிடணும், எரிஞ்சிடணும். ஒரு நாளும் எலும்போட போட்டு கொத்தக்கூடாது. அதை விட இந்த இவ இந்த மரக்கறியெல்லாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 4 மேசக்கரண்டி ஓ 5 மேசக்கரண்டி, அது அதை மரக்கறியெல்லாம் பொறுத்து. இப்போ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். அடுப்பை போட்டுட்டு இது வந்து ஒரு மேசக்கரண்டியை விட கூட அந்த வழியாக நான் கணக்க இதில் போட மாட்டேன். எண்ணெய் கொஞ்சம் சுட்டுட்டு வரையக்கில் முதல்ல இந்த ரம்பையிலேயே போடுங்க. இந்த ரம்பையில் தான் இந்த கொத்து ரொட்டியின் வாசம் கட்டாயம் தார இந்த ரம்பையில் தான் இந்த கொத்து ரொட்டியின் வாசத்தை தரும். முதல்ல இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்கணும் மட்டும் இல்லை, இந்த பச்சை மணம் போனா காணும்.
இந்த மிரக்கறியை போட்டு ஒரு நிமிஷம் வதங்கி முடிய முட்டையை போடணும். முட்டைக்கு கொஞ்சம் எண்ணெய் காணாது, கணக்க உறவெல்லாம் இப்போதும் முட்டையை அடித்து இப்படி ஒரு கோப்பைகளை புரிம்பாக வச்சு கொண்டு தான் இதில் ஊற்றணும். அப்படியே உடைச்சி ஊற்றக்கூடாது. இப்போ உப்பு வந்து இப்போத்தான் இந்த முட்டைக்கு மேலே கொஞ்சம் கறிக்கு இருக்குது. ரொட்டியும் ரொட்டிக்கும் உப்பு போட்டு செய்தது. ஒரு 2 டீஸ்பூன் தேவையண்டா பேந்து போடலாம். மற்றது இதை செய்யக்கில் மீடியத்துக்கும் கையுக்கும் இடையில தான் எப்போதும் இந்த நெருப்பு நிற்கணும். ஆகலும் லோவில் வச்சால் இந்த மிரக்கறியெல்லாம் தண்ணி மாதிரி வந்துடும். மிரக்கறியோ வெங்காயம் போடுற வெங்காயமோ எல்லாமே தண்ணி மாதிரி வந்துடும். தக்காளி பழம் இதுக்குள்ளே கிரேவி கூட விட்ட உடனே இந்த மிரக்கறியெல்லாம் காணாத மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அசைவ கொத்து ரொட்டிகளுக்கு மிரக்கறிகள் பெருசாக தேவையண்டு இல்லை, அது வேண்ட விருப்பம். எல்லாம் வடிவாக சூடாகிட்டுது. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். சிக்கன் கொத்து ரொட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.